टेंडुलकर टेक्नोलॉजी निर्वाहम डाउन डाउन मुदलाली ओळिगे கொடிகளும் கோஷங்களும் காற்றில் அலைக்கழித்துக் கொண்டிருக்கும் ஒரு தொழிற்சாலை வாசல். சிறிய பந்தல் ஒன்றின் கீழ் சில தொழிலாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். பந்தலுக்கு முன்புறம் பல தொழிலாளர்கள் நின்று கோஷம் போடுகிறார்கள். முதலாளியின் கார் வருகிறது. கோஷம் மேலும் சூடுபிடிக்கிறது. கார் நிற்கிறது. முதலாளி இறங்குகிறார். சத்தம் கொஞ்சம் குறைகிறது. பந்தலுக்கு எதிரே நின்று கொண்டிருந்த தொழிற்சங்க தலைவர் ஊழியரல்லாத வெளித்தலைவர், நன்றாக சத்தமாக கோஷமிடுங்கள், உங்கள் முதலாளி காதில் விழட்டும் என்கிறார். ஆனால் முதலாளி உண்ணாவிரத பந்தலை நெருங்க நெருங்க சத்தம் மேலும் குறைகிறது, வலுவிழக்கிறது. பந்தலுக்கு உள்ளே நுழைகிறார் முதலாளி. கோஷமிட்டுக் கொண்டிருந்த பலரும் சட்டென்று எழுந்து அவருக்கு வணக்கம் சொல்கிறார்கள், விலகி வழிவிடுகிறார்கள். அவர் உள்ளே போய் உண்ணாவிரதம் இருந்தவர்களின் அருகில் அமர்கிறார். அருகிலிருந்த மருத்துவரிடமும் விசாரிக்கிறார். உண்ணாவிரதமெல்லாம் வேண்டாம்பா, வேற ஏதாவது போராட்டம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போகிறார். அதுவரை அமைதி. அதன் பிறகு சிறு சலசலப்பு. என்னப்பா போனஸ் அதிகமா வேணும், போராட்டம் செய்யலாமானதுக்கு ஆமான்னுட்டு இப்போ முதலாளியை பார்த்ததும் பயப்படுறீங்களே என்கிறார் தொழிற்சங்கத் தலைவர். இல்லைங்கய்யா என்கிறார்கள். பின்ன முதலாளி ஒழிகன்னு அவர் கிட்ட வந்ததும் கோஷம் போட வேண்டியதுதானே, அது எப்படிங்கய்யா மனசு வரும்? இத்தனை வருஷமா அவர் நல்லது செஞ்சதால தானே நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். என்னவோ தெரியல, அவரை பார்த்தாலே பிரியம்தானுங்க வருது, அவர் முகத்துக்கு நேரா ஒழிகன்னு கத்த முடியலைங்க என்கின்றனர் தொழிலாளர்கள். அறிவு சொல்கிறது, போனஸ் போதாது, போராடு, அப்பொழுதுதான் கிடைக்கும் என்று. அதே சமயம் உணர்வு என்ற ஒன்றும் இருக்கிறது. அது இத்தனை நாள் நன்கு நடத்திய முதலாளியை பார்த்ததும் நெகிழ்கிறது, வாஞ்சை காட்டுகிறது. அதேபோலத்தான் அறிவு சொல்கிறது குடிக்க வேண்டாம், இது விடமுடியாத பழக்கம் என்று. ஆனால் மனம் சொல்கிறது, ஒரே ஒருமுறை குடித்தால் என்ன, அதுவும் கொஞ்சம்தானே. படி தேர்வு வருகிறது என்று அறிவு சொல்கிறது. கடைசி 10 ஓவர் மட்டும் பார்த்துவிட்டு பிறகு படிக்கலாமே, நல்ல மேட்ச், மிஸ் பண்ணணுமா என மனம் வேறொன்றை செய்ய தூண்டுகிறது. இப்படி நமக்குள்ளேயே எத்தனை எத்தனையோ வாதங்கள், பிரதிவாதங்கள். காரணம், ஒவ்வொருவரிடமும் 2 மனங்கள் உள்ளன. ஒன்று உணர்வு மனம், அதாவது இட்லி. மற்றொன்று பகுத்தறிவு மனம், அதாவது ரேஷனல். 2மே ஒரே நபரிடம் இருக்கின்றன. 2ம் ஒரே சமயத்தில் வேலை செய்கின்றன. 2ல் எதன் கை ஓங்கும்? பொதுவாக 2க்கும் ஒரு சமன்பாடு உண்டு. டெண்டுல்கர் விளையாடிக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டி. சதமடிக்க இன்னும் 10 ரன்களே தேவை. பாகிஸ்தானின் ராவல் பிண்டி எக்ஸ்பிரஸ் ஷோயப் அக்தர் அநியாயத்துக்கு பவுலிங்கில் மிரட்டுகிறார். இடையிடையே டெண்டுல்கரை சீண்டும் கமெண்ட்டுகளையும் உதிர்க்கிறார். டெண்டுல்கர் தடுமாறுகிறார். டெண்டுல்கரின் அறிவு சொல்கிறது, அதையெல்லாம் விடு, ஷோயப்பை பார்க்காதே, அவர் சொல்வதை காது கொடுத்து கேட்காதே என்று தைரியமூட்டுகிறது. அடுத்த பந்தும் கடுமையாக மிரட்டிச் செல்கிறது. டெண்டுல்கரின் இட்லி மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆனால் அது அவருடைய கட்டுப்பாட்டை மீறாமல் வேலை செய்கிறது. அவர் இடம் கொடுத்திருப்பது ரேஷனல் மனத்துக்குத்தான். அவுட்டாகாமல் ஆடுவதுதான் அப்போதைய வேலை, அதை மட்டும் கவனி என்று சொல்லிய ரேஷனல் மனத்தின் சொற்படியே நடந்து கொள்கிறார். அலட்சியமாக சதமடிக்கிறார். சம்பவங்களின் பொழுது இப்படி அறிவுக்கு இடம் கொடுப்பவர்கள் உண்டு, இட்லிக்கு இடம் கொடுப்பவர்களும் உண்டு. ஆனால் எல்லா மனிதர்களும் இப்படி இல்லை. ரேஷனல் மனம் சொல்லும்படி நடந்து கொள்பவர்களிடம் இப்படி காரியம் சாதித்துக் கொள்வது சிரமம். அவர்கள் இதற்கெல்லாம் மயங்க மாட்டார்கள், செய்து தரமாட்டார்கள் என்பது இல்லை. ஆனால் இப்படிப்பட்டவற்றுக்காக மட்டுமே செய்து தரமாட்டார்கள். தங்களை அறிவின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள், உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் இல்லை. சீர்தூக்கி பார்ப்பார்கள், பிறகு சொல்கிறேன் என்பார்கள். செய்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகளைப் பற்றி சிந்திப்பார்கள், அதன் பிறகுதான் முடிவெடுப்பார்கள். சிலருக்கு மனத்தின் பலம் போகப் போக அதிகரித்துக் கொண்டே போக அறிவின் கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போகும். இறுதியில் உணர்வு வெல்லும். ஆனால் எல்லோருக்கும் அப்படி இல்லை. சிலர் தங்களின் மீது கட்டுப்பாடு நிறைய உள்ளவர்கள். படிப்பு, அனுபவம் அல்லது இயற்கையாகவே நிதானமானவர்கள். தங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள். அவர்களுக்கும் மற்றவர்களைப் போலவே சமயத்தில் மிக அதிகமான பயம் வரும். ஆனால் பகுத்தறிவு தேவையில்லை, பயப்படாதே, இந்த காரணங்களால் பிரச்சனை அதிகமாக வாய்ப்பு இல்லை என சமாதானப்படுத்தும். கடன் வாங்கியாயிற்று, கொடுத்தவர் கேட்கிறார், சமாளிக்க முடியும். ஆனால் அதையே நினைத்துக் கொண்டிருக்கையில் மனம் அதன் பிரச்சனைகளை பிரம்மாண்டமாக்கிக் காட்டும். அப்பொழுது அறிவு சொல்வது எடுபடாது. பயம் என்ற உணர்ச்சி மட்டுமே மிகுந்து ஏதாவது செய்யக்கூடாததை செய்யச் சொல்லும். ஓடிப்போவது, தற்கொலைகள், தலைமறைவாவது எல்லாம் இப்படித்தான். அறிவு கட்டுப்பாட்டில் இருப்பதுதான் நல்லது. அதற்காக உணர்வுகளே இல்லாமலா? இல்லை, உணர்வுகளும் வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் ஓர் அளவோடு.